சார், நான் கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். சார், டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டுக்கேன். டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஃபீ. மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன்னா எம்ஆர் அப்படின்னு தெரியும். ஸோ தேவை சார்பு, தேவை சார்புனா நம்ம ஃபீ கண்டுபிடிக்கணும். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் ஈக்குவல் டு திஸ் ஒன் அப்படின்னா டைரக்டாகவே ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு எழுதி எழுதுறேன். பட் இப்போ வந்து நம்ம அப்படியே டைரக்டாக எழுதலாம். ஸோ எம்ஆர் ஈக்குவல் டு ஜிஸ் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் 9 மைனஸ் 4 எஸ்ஏ டிஎஸ் ஆர் தான் ரெவன்யூ ஈக்குவல் டு இதுக்கு இன்டகிரேட் பண்ணால் 9x மைனஸ் 4 எஸ் க்யூப் பை 3. இங்கே வந்து லிமிட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்படி லிமிட் கொடுக்காதப்போ கண்டிப்பாக என்ன வரும், கேவோ அல்லது சியோ நம்ம கண்டிப்பாக எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கே வேல்யூ தெரியாது, எந்த ப்ரூவுமே கொஸ்டின்லே இல்லை. அப்படி இல்லாதப்போ நோ ரெவன்யூ நோ அவுட்புட், நோ அவுட்புட் நோ ரெவன்யூ, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0 இதை நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா வருவாய் இல்லாததா ஜீரோ ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கணும், 0. ஸோ 0 ஈக்குவல் டு 9 பிராக்கெட் இது எல்லாமே 0 இல்லையா. அப்போ கே, ஸோ இட் இம்ப்ளை கே ஈக்குவல் டு 0. எப்பவுமே எந்த ப்ரூஃபே இல்லைன்னா அவுட்புட்டும் இல்லை ரெவன்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கே வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ கே இங்கு 0 ஆயிடுச்சு. அப்போ ஆர் என்ன, ஸோ ரெவன்யூனே ஆர்னு என்ன வருவாய் இல்லையா. ஸோ 9x மைனஸ் 4x³/3 கே வந்து எழுத வேண்டாம், அது 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெவன்யூ வருவாய் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து இன்னொரு எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும் இல்லையா. சரி, இங்கே காஸ்ட் ஃபங்க்ஷன் தானே கேட்டிருக்கு. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் சார், டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டுருக்கு. இந்த கொஸ்டின் தே ஆர் ஆஸ்கிங் டிமாண்ட் தேவை சார்பு அப்படிங்கிறது தேவை சார்பு டிமாண்ட் ஃபங்க்ஷன். அதனால திருப்பி எழுதிக்கலாம் பிஎஸ் ஈக்குவல் டு ஆர், நமக்கு பி தானே வேணும். ஸோ இதை வந்து எப்படி எழுதுறா, ஆர் பை எப்படி எழுதுற அண்ட் வாட் இஸ் ஆர் 9x மைனஸ் 4x³/3 தென் ஹோல் பை எஸ் அப்படிங்கிற ஒரு 9 மைனஸ் 4x²/3. ஸோ தேவை சார்பு டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பி ஈக்குவல் டு 9 மைனஸ் 4x²/3.